ஏன்னா இன்னும் ஒரு 10,000 லட்சக்கணக்கில் கதை இருக்கும். பட் இந்த ஒரு செட் இந்த கதைகள் தான் வந்துட்டு இவ்வளோ வருஷமா ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமா டிராவல் ஆகுது இல்ல. ஸோ அப்போ அந்த கதையில இன்ஹெரண்டா ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்மளுக்கு உள்ளே அது கூட ஒரு கனெக்ட் இருக்கு. லைக் நம்ம இதுலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் கிரியேட் பண்ண கதைகள் ஏதாவது அவ்வளோ நாள் தாங்குதான்னு பார்க்கணும். அது சினிமாவா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம். பட் இதுக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கதை யாராவது பேசுறாங்களா, யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு வந்து நம்ம இனிமேதான் பார்க்கணும். பட் சில கதைகள் தான் அந்த மாதிரி மைண்ட்ல நிற்கும். அண்ட் அதுவும் வந்து ரொம்பவே ஏரியா டிபெண்டன்ட். இப்போ நீங்க டீப் தமிழ்நாட்டுல போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு செட் ஆஃப் கதைகள் இருக்கும். அதே மாதிரி நீ டீப் ஒரிசால போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு வேற ஒரு செட் ஆஃப் கதைகள் இருக்கும். இதுல என்ன ஒரு இதுனா, இவ்வளோ டிஃபரன்ஸ் இன் ஸ்பேஸ் இருந்தாலும் இல்ல, நிறைய கதைகளோட பேஸ் ஐடியா வந்து ஒன்னேவா தான் இருக்கும். நீங்க இப்போ சோழல யூஸ் பண்ணிருக்க அங்காளம்மன் கதை, அதோட சிமிலர் கதை உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் வேற வேற